Hi friends, welcome to Sahee Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி கேரளா ஸ்பெஷலான கொண்டக்கடலை சாறு. செய்ய ஆரம்பிக்கலாமாங்க. இதுக்கு தேங்காய் 5 ஸ்பூன் ஊத்தி கொஞ்சமாக கடுகு, சீரகம், உளுந்து, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு பொரிய விட்டுட்டு 10 பூண்டு பல், அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு சின்ன பல்லாரி கட் பண்ணதை சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வணக்கிக்கலாம். இது ஓரளவு வணங்கி வர்றபோது நாம் கத்திரிக்காய் 200 கிராம் கத்திரிக்காய் கட் பண்ணி கழுவி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துட்டு ஒரு தக்காளி கட் பண்ணது, அதையும் இதில் சேர்த்து நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் ஒரு சூடு வர்ற அளவுக்கு நம்ம கிளறி விட்டு வணக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கி வர்றபோது 200 கிராம் கொண்டக்கடலை நான் நைட்டே ஊற போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இது போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருவோம். இப்போ இந்த நேரத்தில் சிம்மிலேயே தீ எரிஞ்சால் போதும், அதிகம் ஃபோல்ஸாக எரிய வேண்டாம். கூடவே 2 தக்காளி மிக்சியில் அரைச்சதும் ஒரு 5-6 சின்ன வெங்காய பல், அதுவும் மிக்சியில் அரைச்சதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா பாருங்கள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2/2 ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு, இதையும் சேர்த்துட்டு நாம் இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய் கடலையெல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கான தண்ணியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ இந்த மசாலா எல்லா காயிலையும் எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வேக தேவையான தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு நல்லா 10 நிமிஷம் ஒரு கொதி வந்த உடனே சிம்மிலேயே கொதிக்க வேக விட்டுருவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்குது பாருங்கள். இப்போ சூப்பராக காயெல்லாம் வெந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி கரைச்சி வச்சுருந்தது, அதையும் இதில் சேர்த்துக்கிட்டோம். 1/2 மூடி தேங்காய் அரைச்சிருந்தது, நல்லா நைஸாக அரைச்சிக்கணும், அதையும் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு மல்லி இலை கட் பண்ணது, அதையும் இதோடு போட்டுட்டு நாம் நல்லா கிளறி விட்டு இப்போ 1 நிமிஷம் கொதிச்சா நாம் செஞ்ச கேரளா டிஷ்ஷான கடலைச்சாறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டோடவும் இட்லி தோசையோடவும் சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்த வீடியோ பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.